வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 2.2 ஆறாவது கணக்கு அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீப்போம மற்றும் மீப்போவா காண்கன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, தீர்வு அடிப்படை எண்ணியல் தேற்றப்படி இப்போ 408 நான் டானாவதல் போட்டு காரணி கண்டுபிடிக்க போகிறேன், பகா காரணி. சரிங்களா? இப்போ 8 முடிஞ்சனால நான் 2 வகுக்கிறேன், 204. 4 முடிஞ்சதுனால 2 வகுக்கிறேன், 102. 2 முடிஞ்சனால 2 வகுக்கிறேன், 51. 51 3 வகுத்துட்டா 17. 17 என்பது பகா எண், 17 அப்படியே வச்சுக்கோங்க, 1 மிச்சம் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போது 170 அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், பகா காரணி படுத்த போகிறேன். 0 முடிஞ்சனால 2 வகுக்கிறேன், 2 வகுத்த 85. இப்போ 8 5 13, 3 வகுக்க முடியாது, 2 வகுக்க முடியாது, நான் 5 வகுக்கிறேன், 5 வகுத்த 17. 17ங்கிறது பகா எண், அப்படியே வச்சுக்கோங்க, 1. சரிங்களா? 100 இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 408 பகா காரணி பூரம் பார்த்தீங்கன்னா 2 3, 2 3 தடவை இருக்கு இல்லையா, அப்போ 2 3 எழுதிக்கோங்க. 3 ஒரு தடவை தான் இருக்குது, 17 ஒரு தடவை தான் இருக்குது. அதே மாதிரி 170 எழுதிக்கோங்க, 2 ஒரு தடவை தான் இருக்குது, 5 ஒரு தடவை தான் இருக்குது, 17 ஒரு தடவை தான் இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு 408 170 மீப்போவை கண்டுபிடிப்போம். 408 மற்றும் 170 மீப்போவை கண்டுபிடிப்போம். மீப்போவாங்கிறது உங்களுக்கு தெரியும், ரெண்டு நம்பர்லேயும் பொதுவாக பகா காரணி இருக்கணும், அதே படி குறைவாக இருக்கணும், அப்படி தானே? இல்லாததை எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற காரணி மட்டும்தான் எழுதணும், ரெண்டுலேயும் இல்லாத காரணியும் எழுதக்கூடாது. இங்கே 3 இங்கே இல்லை, அதனால் எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ 170 5 இருக்குது, 408 5 காரணி இல்லை, அதனால் இந்த ரெண்டையும் எழுதக்கூடாது. இப்போ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது பார்த்திங்கன்னா, 2 காரணி ரெண்டுலேயும் இருக்குது, 17 காரணி ரெண்டுலேயும் இருக்குது. மீப்போவானா குறைவான படி உள்ளதை எழுதணும். குறைவான படினா 2 1, இங்கே 2 3 உயர்ந்த படி, இதுதான் குறைவான படி. அப்போ 2 1 எழுதணும், இங்கே 17 1 எழுதிருங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 17 2 34. அப்போது 408 மற்றும் 170 மீப்போவா 34. சரிங்களா? இப்போது 408 மற்றும் 170 மீப்போ மே கண்டுபிடிக்க போகிறேன். மீப்போ மேங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இல்லாததையும் எழுதணும். இந்த 408 170 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுலேயும் பொதுவாக இல்லாத காரணியும் எழுதணும், அதே சமயத்தில் பொதுவாக இருக்கிறதுல உயர்ந்த படி உள்ள காரணியை எழுதணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறத முதல்ல எழுதுவோம், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அப்போ உயர்ந்த படி 3 தானே, அப்போ 2 3 உயர்ந்த படியை எழுதணும். ரெண்டுலேயும் இருக்கணும், ரெண்டுலேயும் இருக்கிறதுல உயர்வான படியை எழுதணும், அப்போ 2 3. சரிங்களா? ரைட். இங்கேயும் 17 பகா காரணி, இங்கேயும் 17 பகா காரணி இருக்குது, அப்போ 17 1. சரிங்களா? ரைட். இல்லாதது, அதாவது ரெண்டுலேயும் பொதுவாக இல்லாத காரணியும் எழுதியாகணும். சரிங்களா? இப்போ இங்கே 3 1 இருக்குது, இங்கே இருக்கா இல்லை, அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், 3 1 நம்ம எழுதணும். எதுக்கு? மீப்போ மேக்கு. அதே சமயத்தில் இங்கே 5 1 இருக்குது, அங்கே இல்லை, அப்போ இருந்தாலும் என்ன செய்யணும், நம்ம 5 1 எழுதணும். அப்போ மீப்போ மே என்பது இருக்கிற காரணியில் பொதுவான காரணியில் பெரிய படி உயர்ந்த படி உள்ளதை எழுதணும், அதே சமயத்தில் இல்லாத உறுப்பையும் இல்லாத பகா காரணியும் எடுத்து எழுதணும். சரிங்களா? ரைட். இப்போ பெருக்கிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 தடவை பெருக்குனா 8 கிடைக்கும், 17 அப்படியே வச்சுக்கோங்க, 3 5 15 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை பெருக்குனிங்கன்னா 2040 விடையாக கிடைக்கும். இதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.